வெளியுறவுத்துறை அமைச்சகத்துக்கிட்ட ஆர்டிஐ மூலமாக சில விஷயங்களை கேட்டிருந்தேன். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், கச்சத்தீவை பற்றி தொடர்ச்சியாக தமிழகத்தில் நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அது ஒரு பெரிய மர்மம். எப்படி கச்சத்தீவு கொடுக்கப்பட்டது, யாரால் கொடுக்கப்பட்டது, எந்த சூழ்நிலையில் கொடுக்கப்பட்டது என்று அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளாசிஃபைட் டாக்குமெண்ட்டாக பலகாலமாக பொது வெளியில் அந்த எந்த ஒரு டாக்குமெண்டேஷன் இல்லைங்க. அதே நேரத்தில் கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டதுனால நம்முடைய மீனவ சொந்தங்கள் வார வாரம் கைதாகிறதும், அவர்கள் கைது செய்யப்பட்ட பிறகு அது ஒரு பிரச்சனையாகிறதும், அதன் பிறகு உடனடியாக அரசியல் கட்சிகள் அந்த எரியிற தீயில மறுபடியும் எண்ணெய் ஊத்துறதும் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது. இந்த நேரத்தில் எம்இஏட்ட ஒரு இந்திய குடிமகனாக இந்த கச்சத்தீவு சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட், குறிப்பாக 1968 இந்தியாவுடைய பிரதம மந்திரியாக இருந்த இந்திரா காந்தி அம்மையார் அவர்களும், இலங்கையில் அவருடைய கவுண்டர் பேட்டாக இருந்த செனநாயக்கா அவர்களும் ஒரு சீக்ரெட் டீல் அப்போவே போட்டுட்டாங்க, கச்சத்தீவை தாரை வார்க்க வேண்டும் என்ற ஒரு சீக்ரெட் டீல் அப்போவே போட்டுட்டாங்க அப்படின்னு பாராளுமன்றத்தில் இதை பற்றி அதிகமாக பேசப்பட்டது. அதனால் அது சம்பந்தமாக 1968 மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சகம் சம்பந்தமாக வைத்திருக்கக்கூடிய டாக்குமெண்ட் என்ன இருக்குது. அதன் பிறகு 1974 கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டது, அது சம்பந்தமான டாக்குமெண்ட் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொத்த டாக்குமெண்ட்டையும் கேட்கும் பொழுது மினிஸ்ட்ரி ஆஃப் எம்இஏ எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்லேருந்து இந்த டாக்குமெண்ட் நமக்கு கொடுக்கப்பட்டது. குறிப்பாக இரண்டு முக்கியமான இதுவரை பொதுவெளியில் இல்லாத அந்த இரண்டு டாக்குமெண்ட்டை கொடுத்தாங்க. 1968 மீட்டிங் ஆஃப் தி இன்ஃபார்மல் கன்சல்டேட்டிவ் கமிட்டி, அதன் பிறகு ஃபாரின் செக்ரட்டரியும் நம்முடைய முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்களும் 1974 கச்சத்தீவை பற்றி என்ன பேசினாங்க, இந்த இரண்டு விஷயங்களும் கூட டாக்குமெண்ட்டாக கொடுத்தாங்க. இதை எந்த ஒரு இந்திய குடிமகன் படித்தாலும் கூட ரத்தம் கொதிக்கும். அந்தளவுக்கு கச்சத்தீவை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சி அப்போ பல சதிவேலைகளை செய்து கச்சத்தீவை தாரை வார்த்திருக்கின்றார். குறிப்பாக இந்த டாக்குமெண்டேஷனில் ஆரம்ப காலத்தில் படித்தீங்கன்னா 1968 மீட்டிங் ஆஃப் இன்ஃபார்மல் கன்சல்டேட்டிவ் கமிட்டியில் கச்சத்தீவினுடைய ஸ்டேட்டட் பொசிஷன், எதற்காக கச்சத்தீவு என்ன பிரச்சனையில் இருக்குது, இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இருக்கக்கூடிய கச்சத்தீவின் மீது இருக்கக்கூடிய பார்வை என்ன. நமக்கு தெரியும் கச்சத்தீவு நம்முடைய இந்திய கடற்பகுதியிலிருந்து சில கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தீவு, ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதி. அப்போவே வந்து ஒரே ஒரு சர்ச்சு மட்டும்தான் கச்சத்தீவில் இருக்கும். இரண்டு நாடுகளுக்கும் அது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தீவாக கருதப்பட்டது. குறிப்பாக இந்தியாவை பொறுத்தவரை கச்சத்தீவு என்பது நமக்கு ரொம்ப முக்கியம். காரணம், ஒரு நாட்டினுடைய எல்லை பரப்பை தீர்மானிக்கக்கூடிய ஒரு ஒரு தீவு. அந்த தீவை கொடுத்துட்டிங்கன்னா நம்முடைய எல்லை பரப்பை நாமளே சுருக்கிக் கொள்கின்றோம். அதுவும் குறிப்பாக இந்த 1968 இந்த கமிட்டி நோட்ஸ் எல்லாம் படிச்சிங்கன்னா, ராமநாதபுரத்தினுடைய ராஜா ஈஸ்ட் இந்தியா கம்பெனிட்டிருந்து ஜமீன்தாரி ரைட்ஸ் அவருக்கு வரும் பொழுது 1875 1948 வரை எந்த பிரச்சனையும் இல்லாமல் கச்சத்தீவு பகுதியில் முத்தலை எடுத்திருக்கோம். யாருக்கு நாம் வந்து வரி கொடுக்கல, அது இலங்கையில் இருக்கக்கூடிய டச் அப் இருந்தார், யாருக்கிட்டையும் வந்து ஒரு டிஸ்பியூட் கூட கிடையாது. ராமநாதபுரத்தினுடைய ராஜா அன்இன்டர்பிரட்டடாக 1875 to 1948 அந்த கச்சத்தீவினுடைய ரைட்ஸ் வந்து நம்மகிட்ட இருக்குது. சுதந்திரம் கிடைத்த பிறகு, இலங்கைக்கு சுதந்திரம் கிடைத்த பிறகு இலங்கை அப்ஜெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக இலங்கையினுடைய விமானப்படை கச்சத்தீவில் வந்து துப்பாக்கி சுடும் பயிற்சியை நடத்த வேண்டும் என்று கேட்கின்றார்கள்.